हेलो फ्रेंड्स वेलकम बैक टू सिविल इंजीनियर वीडियो चैनल सो नम्बर इतनी मुझे आलरेडी रीसेंटा वो पाटर अब कास्ट एस्टिमेशन अत्युक पत् रूम को कास्ट एस्टिमेशन पड़े एव्वल आगो अच्छा पाटो आलरे नाम वो कालम सिंगल कालम के अदारी बीम को वो स्लैब ब्रिक वर्क इलामें कैपिटो वो अब कन्वेट पड़ी प्लस डोर अंड विंडोस वो एव्वल कास्ट आगे सो इलामें टोटल और पत्क पत् रूम फौंडेशन प्लास्टरिंग सेत और पत्क पत् रूम कटोक करंट कास्ट एव्वल आगो अच्छा वीडियो पाकपो नम्बर चेनल सब्सक्राइब मरकाम सब्सक्राइब पड़कों आलरे नम्बर चेनल वो 10,000 सब्सक्राइबर्स ताँ पेमें कारण अब रोम थैंक यू सो इन उ फ्रेंड्स एल्तमें शेर पड़ूंग वे मेरी वीडियो वेणूँ ना कमेंट पड़ कमेंट पाक्स वो कमेंट पड़ूंग ना कंपा अदार वीडियो वो रेडी पड़े वाँ वीडियो कोल सो नमक वो कास्ट एस्टिमेशन फॉर 10 x 10 feet x 10 feet रूम ओके वो नम कास्ट एस्टिमेशन अगर वो कालम कास्ट बीम कास्ट स्लैब कास्ट इतमें सो फर्स्ट वो कालम कास्ट पर ना वो आलरे कालम सिंगल कालम को कैपिटी लिंक वो ना वो डिस्क्रिप्शन वो सो सिंगल कालम को नमक आगे रेट अब पाको 9,413 rupees वो आगे 9,413 rupees अब सिंगल कालम को 9,413 rupees अब 4 columns 4 × 9 = 4 = 3 वो 9,413 वो पटर ना वो कैपिटी वो सिंगल कालम को सो नाम वो बेडरूम ना 4 sides वो कालम पड़े 4 × 9,413 rupees नमक वह आंसर अब पाको 37,650 rupees इत वो इनकलूडिंग लेबर कास्ट ना इनकलूड पड़ी तटें वो वीडियो पाती कालम को नमक आगे कास्ट वो 37,650 rupees வந்து ஆகுது அதே மாதிரி பீம் ஓகேங்களா பீமுக்கு வந்து பாக்கும்போது நமக்கு ஒரு பீம் அதாவது ஒரு 1.5 இன்ச் பீம் வந்து 1.5 அடி பீம் வந்து அப்படினு சொல்லுவோம் 1.5 இன்ச்னே வருது சாரி பீம் ஒரு பீமுக்கு வந்து நமக்கு 6,818 rupees வந்து ஆகுது அதாவது சென்டரிங் அடிச்சு அந்த பீம் வந்து லே பண்றதுக்கு அப்படின்றப்ப நமக்கு 8 பீம் நாம வந்து ஏன் நார்மலா நீங்க 4 பீம் தான வரணும் 4 காலம் அப்படின்றப்ப 4 பீம் தான நீங்க 8 போட்றீங்க அப்படினு கேக்கலாம் நான் கீழ வர்ற அந்த பீமை சேர்த்து வந்து சொல்றேன் ஃபவுண்டேஷனுக்கு மேல வந்து போடுவோம் தெரியுங்களா அந்த பீமை சேர்த்து டோட்டலா 8 பீம் அப்படினு வந்து போட்டுருக்கேன் சோ அப்படின்றப்ப 8 × 6,818 rupees போடும்போது நமக்கு வர ஆன்சர் அப்படினு பாக்கும்போது only பீமுக்கு மட்டும் அதாவது டாப்ல உள்ள பீம் பிளஸ் பாட்டம் பீம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து டோட்டலா வந்து நமக்கு 544 rupees வந்து ஆகுது ஓகேங்களா இப்போ காலம் வந்து தெரிஞ்சிச்சு பீம் ஸ்லாப் அதாவது ஒரு ஸ்லாபுக்கு வந்து எவ்வளவு ஆகும் அப்படினு பார்த்தறலாம் சோ ஸ்லாபுக்கு வந்து நமக்கு ஒரு 10க்கு 10 இது போடும்போது மேல டாப்ல போற ஸ்லாபுக்கு வந்து நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கேன் அதோட லிங்க் கூட கொடுக்கிறேன் 30,695 rupees வந்து ஆகுது இன்குளூடிங் சென்டரிங் எல்லாமே சேர்த்து தான் சோ 30,695 rupees வந்து only அந்த ஸ்லாப் அந்த 4 இன்ச் ஸ்லாப் போடுறீங்களா அந்த ஸ்லாபுக்கு மட்டும் காங்கிரீட் லேபர் சார்ஜ் எல்லாமே சேர்த்து வந்து ஆகுது அதுக்கு அப்புறம் brick work cost அப்படினு பாக்கும்போது brick work வந்து 4 sides அதாவது 3 feet மேலே எழுப்புறது ஒரு என்ன சொல்றது ஃபவுண்டேஷன் வந்து மேலே எழுப்பி அதுக்கு அப்புறம் மேலே வந்து 10 feet டோட்டலா வந்து 13 feet brick work பண்ணி அதாவது 4 sides brick work பண்ணி பிளாஸ்டரிங் பண்றதுக்கு நமக்கு ஆகுற அமௌண்ட் வந்து பாக்கும்போது 89,600 rupees வந்து ஆகுது ஸோ அதையும் போட்டுடலாம் 89,600 rupees வந்து ஆகுது அதுக்கப்புறம் வந்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் டோர் அண்ட் விண்டோ வந்து நான் வந்து ஒரு பெட்ரூமில் வந்து ஒரு டோரு ரெண்டு விண்டோ வந்து வைக்கிறேன் ஸோ டோர் காஸ்ட் வந்து 15,000 போட்டுக்கிறேன் ரெண்டு விண்டோ வித் ஃப்ரேம்ஸு அதில் வைக்கிற கம்பி எல்லாமே சேர்த்து வந்து 88,000 போட்டுக்கிறேன் ஸோ டோட்டலாக டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு வந்து 33,000 ஆகுது ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு டோட்டலாக வந்து என்ன சொல்கிறது காலம் காஸ்ட் பீம் காஸ்ட் ஸ்லாபுக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருச்சு ஸோ நம்ம இது இப்போ இல்லை இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா ஒரு 10க்கு 10 ரூம் போடுறது கரண்ட் காஸ்ட்டுக்கு எவ்வளோ ஆகும்னு வந்து தெரிஞ்சிடும் ஸோ காலம் வந்து 37,652 + 54,544 + 30,695 + 89,600 + 33,000 ஓகேங்களா டோட்டலாக வந்து பார்க்கும்போது நமக்கு 2,45,491 rupees வந்து வருது அதாவது ஒரு 10க்கு 10 ரூம் இன்க்ளூடிங் லேபர் காஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட் எல்லாத்துமே சேர்த்து ஒரு 10க்கு 10 ரூம் போடுறதுக்கு கரண்ட் காஸ்ட்டுக்கு வந்து 2,45,000 அதாவது 2,50,000 ரூபா வச்சுக்கோங்க
அதில் வந்து நமக்கு வந்து இது எல்லாமே உங்களுக்கே தெரியும், அந்த பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் வந்து கொஞ்சம் கூட கூட தான் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்லி ஓகேங்களா, எக்ஸாக்டாக இதுதான் வரும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது, இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வருமே தவிர இதை விட அதிகமாகாது. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும் ஒரு 10 கரண்ட் காஸ்ட்டுக்கு எவ்வளோ ஆயிருக்குன்ட்டு. இது தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ரெடி பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.